வணக்கம் நேர்களே, ஜே கே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2022 சுபகிருது தமிழ் வருடம், ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி திதி இன்னைக்கு இருக்குங்க. பரணி நட்சத்திரம் 2:35 வரைக்கும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது. குருநானக் ஜெயந்தி இன்னைக்கு இருக்குங்க. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3:00 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12:00 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். மேஷம் ராசி, மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக எழுபறியில் இருந்த காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடலில் இருந்த சோர்வு நீங்கி ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நினைத்த காரியம் நினைத்தபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். புதிய தொழில் மற்றும் புதிய முதலீடுகள் செலுத்துவதில் ஆர்வம் மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக காணப்படும் நாள். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் இருக்கணுங்க. வேலை மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் பெறுவதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். சகோதர சகோதரர்களிடம் இணக்கமாக சென்றால் நன்றாக இருக்குங்க. மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி படித்தால் இலக்கினை அடைய முடியும். குடும்ப உறவுகள் மற்றும் பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் நன்மைகள் கிடைக்குங்க. உங்கள் கடமை உணர்ச்சி, பாராட்டுகள் மற்றும் பதவி உயர்வு போன்றவற்றை மேலதிகாரிகள் மூலமாக பெறுவதற்கு சில தகவல்கள் வர வாய்ப்புண்டு. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலமான நன்மைகளை கொண்டு வரும். சுப மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் வீடு தேடி வருங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு மிகுந்த முன்னேற்றத்தை இந்த நாளில் கொண்டு வரும். உடல் சோர்வு வரினால் எடுத்த காரியங்களில் தாமதங்கள் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிலும் கவனம் நிதானத்துடன் அணுகுவது சிறப்பான பலனை கொண்டு வந்து கொடுக்கும். புதிய சிந்தனைகள் காணப்படுகிறது. காலையில் எழுந்ததும் தியானம் மற்றும் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இந்த நாளை தொடங்குங்க. குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் மன மகிழ்ச்சியாக உரையாடுவது உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி தரும். எதையும் நிதானித்து செயல்படும் நாளாக இது இருக்குங்க. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், தெளிவில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. நெருங்கிய தோழர் மற்றும் நண்பர்களிடம் உங்கள் மனக்குறையை சொல்லி ஆறுதல் தேட முற்படுவீங்க. வேலையில் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, வேலையாட்களின் ஒத்துழைப்பு சாதாரணமாகவே இருக்குங்க. வேலை சுமை அதிகம் இருந்தாலும் உங்களின் மதிநுட்பமான செயல்பாடுகளினால் வெற்றி காண்பீங்க. இல்லறத்தில் விட்டு கொடுத்து அமைதியாக செல்லுங்க. நன்மை பெறும் நாளாகவும் இருக்குங்க. பெரியோர்களின் ஆதரவு ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது மூலம் நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். பெற்றோர் வகையில் நன்மையும் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. பணிபுரியும் வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்களின் அனுகூலமான சூழல்கள் உருவாகுங்க. மனதில் இருக்கும் சில ஆசை அபிலாஷைகள் இந்த நாளில் நிறைவேறும். பொழுதுபோக்கு விஷயங்களை கைவிட்டுருங்க. ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யும்போது இந்த நாளில் நன்மையான நாளாக இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் தோன்றிய சிந்தனைகள் மற்றும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்க பல ஸ்ட்ரகிள், சவால், போட்டிகள், பல தடைகளை கடந்து வெற்றி பெறுவீங்க. பிறரிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெற்று நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் இருந்தாலும் பயணத்தின் போது உங்களுடைய உடமைகளை கவனத்தோடு பார்த்துக்கொள்வது நன்மை கொடுக்கும். தந்தை வழியில் சில உடல்நல பிரச்சனைகள் சிலருக்கு உருவாக இருக்கிறதுனால அவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சகோதர சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் தவிர்த்து இணக்கமாக பேசி வந்தால் நன்மையான நாளாக இருக்குங்க.
குடும்ப உறவுகளின் இணக்கமாக மனமிட்டும் உரையாடி வரும்பொழுது உங்கள் மனதில் இருக்கும் மன அழுத்தங்கள் குறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை, மன அமைதி கிடைக்கும் நாளாக இருக்குங்க. உடலில் ஏற்பட்ட சோர்வு, மந்தநிலை, குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையும் புத்துணர்ச்சியும் காணப்படுவோம். இறை வழிபாடு, குலதெய்வ பிரார்த்தனை போன்றவைகளினால் இந்த நாள் மிக முன்னேற்றமான நாளாக காணப்படும். இதனால் வரை வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கியத்தில் குறைபாடு நீங்கி உடல் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் மிகுந்த அழுத்தத்துடனும் அளவு கடந்த முயற்சிகளுடனும் விடாமுயற்சியுடனும் செய்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் இருந்த தடைகள் மாற்றி முன்னேற்ற பாதையில் செல்லும். வீட்டு சூழ்நிலையை ரம்மியமாக வச்சுக்கோங்க. இதனால் மன அழுத்தம் குழப்ப நிலையிலிருந்து நீங்கள் தெளிவான நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. சுப மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது. குடும்ப பெரியவர்களின் ஆதரவு மற்றும் ஆலோசனைகளை பெற்று செயல்படும் போது எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகுங்க. தனவரவு பொருளோறு சிறப்பாக இருந்தாலும் அது செலவுகளை தட்டி கொண்டு போகின்ற அளவுக்கு காணப்படுகிறதுனால கவனமாக இருங்க. குடும்பத்தில் உள்ள உறவு முறைகளின் நல்ல நன்மைகளும் மேன்மையும் உண்டாகும் நாள் இது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான அமைப்புகள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி முன்னேற்ற பாதையில் செல்லும். வேலையில் இருந்த வேலை சுமை மற்றும் அழுத்தம் போன்றவை குறைந்து சக ஊழியர்களால் நன்மை பெருகும். புதிய சிந்தனைகளும் அதை செயல்பட கொடுக்கக்கூடிய எண்ணங்களும் உதயமாகுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுங்க. வியாபாரத்தில் புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி லாபத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுவீங்க. மக்கள் பணியில் புதுநல தொண்டில் இருக்கிறவங்க நல்ல பதவி மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை அற்புதமாக இருக்குங்க. நீதி மற்றும் பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளிலிருந்து வந்த தடைகள் அகன்று பொருளாதார முன்னேற்றம் காணப்படியான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நிதானம், பொறுமை இவற்றை கொண்டு இந்த நாளை நீங்கள் முன்னேற்றமான நாளாக நடத்துவீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் முன்னேற்றம் காணப்படும். அரசு மற்றும் அரசாங்கங்களின் நன்மைகள் உண்டாகும். தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. மனதுக்கு பிடித்த பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதில் சிந்தனை அதிகமாகும். எதிர்கால வாழ்க்கையை நம்ம எப்படி அமைத்துக் கொள்வது என்பது பற்றி சிந்தனை அதிகமாக இருக்குங்க. புதிய நண்பர்களின் நட்பினால் மனம் சந்தோஷம் அடையும். நிதானம், பொறுமை இவற்றுடன் நீங்கள் பதட்டம் இல்லாமல் செயல்படும்போது இந்த நாள் மிக இனிய நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே உண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக காணப்படும். வேலை மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்குங்க. வியாபாரத்தை முன்னேற்றத்தை அடையும். தொழில் கூட்டாளிகளினால் நல் இணக்கம் தோன்றும். தூர இடங்களிலிருந்து பயணங்கள் செய்வீங்க. உடல்நிலையில் சற்று அக்கறையாக இருங்க. செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் செலவுகளை நீங்கள் சுப செலவாக செய்து கொள்வது நன்மை பயக்கும். திடீர் தனவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் லாபங்கள் தாமதம் அடைந்து கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லுங்க. விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களில் புகழ், கௌரவம், அங்கீகாரம் கிடைக்கிறது எதிர்பார்க்கலாம். தனவரவு பொருளவரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். தூர இடங்களிலிருந்து வரும் தகவல்களால் மனம் மகிழ்ச்சி கொள்ளும். சகோதர சகோதரருடைய இணக்கமான போக்கு தேவை. வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கவனமாக செயல்படுவது நன்மை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் காணப்படும் நாள் இது. உடல் அசௌகரியங்கள் நீங்கி புதுத்தெம்பும் புத்துணர்ச்சியும் காணப்படும். காலையில் எழுந்ததும் தியானம் மற்றும் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இந்த நாளை தொடங்குங்க. நல்ல நன்மைகள் பெறலாம். கணவன் மனைவியிடையே உண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக காணப்படும். விருந்தினர்கள் வருகை, இதனால் செலவுகள், எடுக்கப்பட்ட முயற்சிகளில் வெற்றி, அலுவலக பணியாளர்களை மதித்து செயல்படும் போது நன்மை கொடுக்கும் நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வத்தை குறைச்சிங்க. ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டால் நன்மை இருக்கும். சகோதர சகோதரியுடைய இணக்கமான நன்மை காணப்பட்டால் நன்மை உண்டு. பொருளாதார செலவுகள் அதிகம் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புத்திறனை அதிகமாக வெளிப்படுத்தும் நாளாக இருக்குங்க. கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்க. இல்லறம் நல்லறமாக இருக்கும். இறை வழிபாடும் கடவுள் ஈடுபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும்போது இதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காணப்படுகிறது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்கள் மதிநுட்பமான செயல்பாடுகளினால் வெற்றி காண்பீங்க. வயிற்று சம்பந்தமான மற்றும் கால்பாதங்களில் எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து நீங்கும். சிறிதாக இருந்தாலும் உடல்நிலை கோளாறு பொறுத்தவரை நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் வந்து மறையும். குழந்தைகளின் நான் மன மகிழ்ச்சி கிடைக்கும் நாள் இது. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று
பயணங்களில் விழிப்புணர்வு எச்சரிக்கை உணர்வுடன் செல்வது நல்லது. நண்பர்களை பொறுத்தவரைக்கும் தீய சகவாசத்தை ஒதுக்கினால் நன்மை இருக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் துணையோடு முன்னேற்றம் காணப்படும் நாள் இது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து சென்றால் எல்லாரும் நலனமாக இருக்கும். அனுகூலமான நன்மைகள் பெற ஆறுமுக பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். தாய் தந்தரை மதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும்பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்களை குறைச்சி அன்பாக அனுசரணையாக நடந்து கொள்ளும்போதனால் மிகுந்த நன்மைகள் இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனை செய்துகிட்டால் நன்மை உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தனவரவு பொருள் வரவு அதிகமாகுவதற்கு வேண்டாத பொருட்கள் பழைய சொத்து இதெல்லாம் கொஞ்சம் விற்று அந்த முதலீடை செலுத்தி ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து சென்றால் நல்லதுங்க. ஆன்மீகமான செயல்பாடுகள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றும். தாய் தந்திரியிடம் இணக்கமான போக்கு அன்புக்குரியவரின் பாசமாக பழகும்போது இந்த நாள் இனிமையான நாளாக இருக்குங்க. ஏதோ என்றோ செய்த நிகழ்வுகளிலிருந்து இன்று நன்மைகள் கிடைக்கும், லாபங்கள் பெருகும். வேலை மற்றும் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி நன்மை பயக்கும். வியாபாரத்தில் புதிய சிந்தனைகள் புகுத்தி முன்னேற்றத்தை அடைவீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு வேலையாட்களின் ஒத்துழைப்போடும் இந்த நாள் மிகச் சிறப்பாக செல்லுங்க. கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டு வருவர்களை கூட்டாளிகளுடன் இணக்கமான நட்பை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை கொடுக்கும். அனைத்து பொறுப்புகளும் நீங்களே உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக் கொள்வது நல்லது. செலவுகள் காணப்படும், திடீர் பயணங்களும் உண்டு. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உயர்வு ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே உண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக காணப்படும். பயணங்களின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நன்மை கொடுக்கும். தொழிற்சாலைகளில் பணிபுரிகளை இயந்திரங்கள் சற்று எச்சரிக்கையுடன் கையாள்வது நல்லது. சிறு தூர பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் என்பது நிறைவாகவே காணப்படும். உடல் சோர்வு அது போன்ற இன்னல்களை போக்க தியானம் மற்றும் கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சு இன்றைய ஸ்டார்ட் பண்ணுங்க. மதிநுட்பமான செயல்பாடுகளை என வெற்றி காண்பீங்க. கணவன் மனைவி இடையேண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பலிதம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் ஏற்படுத்துவது நல்லதுங்க. தூர பயணங்கள் காணப்படும். அலுவலகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இணக்கமான போக்கு ஏற்படுத்தி கொள்வது நன்மை பயக்கும். கணவன் மனைவியுடைய உறவுகள் வாக்குவாதங்களும் மாலையில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மூன்றாவது நபர் தலையீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சங்கடங்கள் தோன்றாம் வகையில் இருப்பதற்காக பொறுமையை கடைபிடித்து வந்தால் இந்த நாள் மிக இனிமையான நாளாக இருக்கும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். நன்றி.